வணக்கம் நண்பர்களே, சிறுநீரக கற்களை அழிக்க 5 இயற்கை வைத்தியம் பற்றி இந்த வீடியோவில் பார்க்கலாம். வாங்க, நம்ம வீடியோ நீங்கள் ஃபஸ்ட் டைம் பார்க்குறீங்கன்னா நம்ம வீடியோக்கு ஒரு லைக் பண்ணுங்கள், ஷேர் பண்ணுங்கள், நம்ம சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள். வாங்க வீடியோக்குள்ளே போகலாம். சிறுநீரகக்கல் என்பது சிறுநீரக பாதையில் உருவாகும் கடினமான கனிம படிகப் பொருள் ஆகும். சிறுநீரக பாதையில் சிறுநீரகங்கள், சிறுநீரக குழாய்கள், சிறுநீர் பை மற்றும் சிறுநீர் புறவழியாகவே அடங்கும். சிறுநீரகக்கல் என்பது மருத்துவத்தின் சிறுநீரக கால்குலஸ் அல்லது நெப்ரோலித் என்றும் அறியப்படுகிறது. சிறுநீரகக்கற்கள் மருத்துவத்தின் மிகவும் வேதனையான ஒன்றாக அறியப்படுகிறது. சிறுநீரகக்கற்கள் பொதுவாக சிறுநீரகத்தை வழியே வெளியேற்றப்படும் சிறுநீர் மூலம் நம் உடலில் இருந்து வெளியேறும். சில நேரங்களில் நீரிழப்பு காரணமாக உப்புக்கள் கரையாது மற்றும் படிகமாக்கல் நடைபெறுகிறது. இந்த படிகங்கள் சிறுநீரக குழாய்களை தடுக்கும் அளவுக்கு அதிகமாக வளர்கின்றன. சிறுநீரக குழாய்கள் சிக்கி சிறுநீர் பாதையில் கூர்மையான மற்றும் கடுமையான வலியை ஏற்படுத்துகின்றன. சிறுநீரக கற்கள் உருவாக பல காரணங்கள் உள்ளன. நீர்ப்போக்கு மிகவும் பொதுவான காரணியாகும். தினமும் குறைந்தது 8 முதல் 10 கிளாஸ் தண்ணீர் குடிப்பது உடலுக்கு நீரற்றமாக வைத்திருக்கும். சிறுநீரக கற்கள் உருவாகும் அபாயத்தையும் குறைக்கும். சிறுநீரக கற்களால் ஏற்படும் வலி மிகவும் கடுமையானதாக இருக்கும். பொதுவாக 20 நிமிடம் முதல் 60 நிமிடம் வரை நீடிக்கும். சில எளிய இயற்கை வைத்தியங்களை பின்பற்றுவது மூலம் சிறுநீர் கற்களின் வீரியம் மற்றும் சிறுநீரக கற்களின் வலி வேதனை போன்றவற்றை முற்றிலுமாக குணப்படுத்த முடியும். இந்த துளசி இலைகள் முதலிடத்தில் இருக்கிறது. இந்த துளசி இலைகள் பொதுவாக சிறுநீரகத்தின் ஒட்டுமொத்த ஆரோக்கியத்திற்கும் நல்லது. துளசி இலையில் 1 டீஸ்பூன் துளசி சாறு மற்றும் 1 டீஸ்பூன் தேன் கலந்து தினமும் காலையில் குடித்து வர சிறுநீரகற்கள் பிரச்சனை முற்றிலும் குணப்படுத்த முடியும். 2 அல்லது 3 துளசி இலைகளை வெறும் வயிற்றில் மென்று சாப்பிட்டு வருவதன் மூலம் சிறுநீரகக்கல் வலியை முற்றிலுமாக குணப்படுத்த உதவுகிறது. 2வதாக தர்பூசணி. தர்பூசணி உள்ள நீர் மற்றும் பொட்டாசியம் சாறுகள் சிறுநீரகத்துக்கு மிகவும் இன்றியமையான பொருளாகும். தர்பூசணி சிறுநீரகத்தில் உள்ள அமிலத்தின் அளவை கட்டுப்படுத்தவும் பராமரிக்கவும் உதவுகிறது. தினமும் தர்பூசணி சாப்பிடுவது அல்லது அதன் சாறு குடிப்பது சிறுநீரகக்கற்களை இயற்கையாகவே கரைக்க உதவும். 3வதாக தக்காளி சாறு. தினமும் காலையில் 1 கிளாஸ் தக்காளி சாற்றில் 1 சிட்டிகை உப்பு மற்றும் மிளகு சேர்த்து குடிப்பதன் மூலம் சிறுநீரகத்தில் உள்ள தாது உப்புகளை கரைக்கவும் உதவுகிறது மற்றும் உப்புக்கள் மேலும் கற்களை உருவாகுவதை தடுக்கிறது. 4வதாக சிவப்பு காராமணி. சிவப்பு காராமணி சிறுநீரகம் தொடர்பான பிரச்சனைகளுக்கு மிகவும் ஒரு சிறந்த வீட்டு வைத்தியம். காய்கறியிலிருந்து விதைகளை அகற்றி பின்பு காய்களை சுத்திகரிக்கப்பட்டு நீரில் 1 மணி நேரம் கொதிக்க வைத்து பின்பு அந்த நீரை வடிகட்டி அதை குளிர்ந்து போகும் வரை வைக்கவும். சிறுநீர்கள் வலியை முற்றிலும் குணப்படுத்த இந்த நீரை காலையில் தினமும் 3 நாட்கள் குடித்து வர சிறுநீரகக்கல் பிரச்சனைகளை முற்றிலுமாக குணப்படுத்த முடியும். 5வதாக எலுமிச்சை சாறு. இந்த எலுமிச்சை சாற்றில் சிட்ரிக் அமிலம் நிறைந்துள்ளது. இது கால்சியம் சார்ந்த சிறுநீரக கற்களை உடைக்க உதவுகிறது. தினமும் 5 அல்லது 6 டீஸ்பூன் எலுமிச்சை சாறு குடிக்க சிறுநீர் வெளியேறும் அளவு அதிகரித்து சிறுநீர் மூலம் கற்களை இயற்கையிலே அகற்றப்படும். மேலே பட்டியலிடப்பட்ட வைத்தியம் மருத்துவ சேவையை முழுமையாக மாற்றும் நோக்கம் கொண்டவை. இவை மிகவும் கடுமையான வலியை குறைக்க உதவும். மேலும் கற்களை அகற்றவும் மிக கடுமையாக போராடும். மேலும் இதுபோன்ற பயனுள்ள தகவல்களை நீங்கள் காண நம்ம சேனலை ஒரு சப்ஸ்கிரைப் பண்ணுங்க. வணக்கம் நண்பர்களே.